கண்ணை கண்ணை இமை காப்பது போல் காத்து கவிமலராய் நெஞ்ச தோட்டத்தில் பூத்து என்னை மேடையில் ஏற்றி வைத்த அன்னை தமிழே உன்னை வணங்குவேன் உலகம் வாழியவே. கோலாகலம் நிறைந்த கோலாலம்பூர் மாநகரில் அனைத்துலக முருகபக்தி மாநாடு, அதில் அகம் மகிழ பங்கேற்று நீ வாடு என்று திருமுருகன் திருவாக்கு திருப்பீடத்தின் அருள்வாக்கு எனக்கு ஓர் ஆணையிட்டது. திருமுருகன் திருவாக்கு திருப்பீடத்தின் அருள்வாக்கு எனக்கு ஓர் ஆணையிட்டது. தவத்திரு பாலயோகி சுவாமிகள் தந்ததொரு நல்வாய்ப்பு மேடையில் ஏற்றிவிட்டது. வாய்ப்பளித்த சுவாமிகளின் திருவடியை வரலாற்று சிறப்புடைய மலாயா பல்கலையை இசைந்த இந்திய ஆய்வியல் துறையை வணங்கி மகிழ்கிறேன். வடிவேலன் துறையிலே வேல்முருகன் வேள்வியிலே விருப்பமுடன் பங்கேற்று கேள்வி ஞானத்தை கீர்த்தியுடன் மெருகேற்ற வெளிச்சம் பெற வந்திருக்கும் வெளிநாட்டு சான்றோரே, செவ்வியல் சிறப்புகளை செவிமடுக்க கூடியுள்ள அவையோரே ஆன்றோரே அனைவருக்கும் வணக்கம். மலேசிய இந்து சமய சங்கங்களின் ஆதரவும் சமய சமூக சான்றோரின் பங்களிப்பும் மாநாட்டின் வெற்றிக்கு மகத்தான தூண்கள். மகிழ்ச்சியிலே ஒளிர்கிறது ஆனந்த கண்கள். முனைப்புடனே நடக்கின்ற முருகவேல் மாநாட்டை பழனிவேல் திறப்பதுதான் பொருத்தம். அந்த பழனிவேல் தலைவருக்கு என் வணக்கம். இங்கே சீராக மாநாடு சிறக்கும், செந்தமிழில் சிந்தனைகள் பிறக்கும், செந்தேன் மழை பொழிய நிறக்கும், அவை செவ்வானில் சிறகடித்து பறக்கும். பக்தி இலக்கியத்தை பாண்புடனே கற்று பல்நோக்கு சிந்தனையை வரவாகப் பெற்று இறையுருளை பெருக்குவதே இம்மாநாட்டின் நோக்கம். இங்கேயே கிடைக்கிறது அதற்கான ஊக்கம். மலேசிய மண்ணிலே மணக்கிறது திருக்கோயில் நாடெங்கும் தண்ணீர் மலையிலே தந்தபாணி முருகன், கல்லுமலை ஈர்கோவில் கந்த கடவுள் முருகன், மாறானிலே மரத்தாண்டவ முருகன், சன்னாசி மலாக்காவில் சரவணனாய் முருகன், சிறம்பான் நகரிலே செந்திலாண்டவ முருகன், செந்தூரில் அழகான செந்திருவேல் முருகன், ஜோகூரில் சோதியாய் தந்தபாணி முருகன், சுங்கை பட்டாணியில் சுப்பிரமணிய முருகன், ஆராவ் பெர்லிஸில் ஆறுமுக முருகன், இப்படி மலேசிய திருநாட்டில் மணக்கிறார் முருகன். எல்லாவற்றிற்கும் மேலாக தலைமை பீடமாக பாரோங்கும் சீரோங்கும் பத்துமலை முருகன், சிங்கப்பூரிலே தந்தபாணி முருகன், கதிர்காமம் தன்னிலே கதிர்வேலன் முருகன், சுவிட்சர்லாந்து நாட்டிலே கதிர்வேலாயின முருகன், ஆப்பிரிக்காவிலே அழகு சுப்பிரமணிய முருகன், லண்டனிலே முருகன், மொரிசியஸில் முருகன், அமெரிக்காவில் முருகன், ஆஸ்திரேலியாவில் முருகன். இப்படி வீற்றிருக்கின்ற முருகன் மக்களது மனங்களிலே முருகன். நம் மக்களுக்கு வைக்கின்ற பெயரெல்லாம் முருகன். மக்களது மனங்களிலே முருகன், நம் மக்களுக்கு வைக்கின்ற பெயரெல்லாம் முருகன். இப்படி எங்கு பார்த்தாலும் எல்லாமே முருகன். அதனால்தான் இங்கே பொங்கி பெருகி புகழோங்க நடக்கிறது பொன் போன்ற மாநாடு. இதில் என் போன்றோருக்கு வாய்ப்பளித்தது ஏற்றமிக்க மாநாடு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்றும், வள்ளிக்கணவன் பெயரை வழிப்போக்கன் சொன்னாலும்
வள்ளிக் கணவன் பெயரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் உருதுகடி கிளியே உன்மத்தம் ஆகுதடி கிளியே என்று கிராமத்து பழமொழி இன்றைக்கும் உள்ளது. முருகன் கீர்த்தியை பாடினால் மனசுக்கு நல்லது. கிராமத்து பழமொழி இன்றைக்கும் உள்ளது. முருகன் கீர்த்தியை பாடினால் மனசுக்கு நல்லது. செந்தூர் முருகனின் அருளாலே தினமும் சேவித்து வணங்கிய பொருளாலே குருபரன் வாய் திறந்து பேசினான். திருச்செந்தூரில் கொஞ்சிதமிழ் கலிவன்பா பாடினான். கந்த கலிவன்பா பாடினான். முருகன் வேல் பெற்ற திருநாளே தைப்பூசம், அசுரனை வெற்றி கொண்ட பெருநாளே தைப்பூசம். வெற்றியினை கொண்டு வரும் வேல் என்பதால் அது வெற்றிவேல் வீரவேல் ஆனது. சக்தியின் கரங்களில் பெற்றதால் அது சக்திவேல் பக்திவேல் ஆனது. தந்தைக்கே மந்திரம் உரைத்ததால் அது சாமிவேல் ஞானவேல் ஆனது. போர் முடிந்து சினம் தணிந்ததால் தணிகவேல் என்று இங்கு ஆனது. சஞ்சலங்கள் நம்மை விட்டு போனது. அதனால்தான் வேலை வணங்குவதே வேலை என்று நல்ல வேலையாக நம்முன்னே சொல்லி வைத்தார். சக்திமலை சிவமலையை காவடியாய் இடும்பன் சக்தியெல்லாம் திரட்டி தூக்கி வந்தான். சக்திமலை சிவமலையை காவடியாய் இடும்பன் சக்தியெல்லாம் திரட்டி தூக்கி வந்தான். அதை இறக்கி வைத்ததோ பழனிமலை முருகன் இடும்பனுக்கு விரித்தான் சோதனைகளை. இறுதியில் இடும்பனை ஆட்கொண்டு அருள் பாலித்தான். எனக்கு காவல் தெய்வம் நீ என்று கருணை பாலித்தான். சோதனைகள் எத்தனை வந்தாலும் தொண்டர்களை கைவிடாத தலைவன் முருகன். சோதனைகள் எத்தனை வந்தாலும் தொண்டர்களை கைவிடாத தலைவன் முருகன். அதனால்தான் சேவர் கொடியோனின் காவடி சேவிக்கணும் செந்தூரான் சேவடி என்று பத்துமலை முருகனுக்கு பாட்டெழுதி அன்றே பக்தியுடன் புகுந்தட்டு வெளியிட்டேன். தத்தோ நடராஜா ஆதரவாலே. பத்துமலை முருகனின் அழகு தோற்றம் பாரே வியக்கின்ற கருணை தோற்றம் உலகமே அண்ணாந்து பார்க்கும் வகையில் உருவாக்கி தந்தவரை வணங்குகிறேன். முருக வழிபாட்டின் தத்துவமே முழுதாக ஆணவத்தை அகற்றுவது. முருக வழிபாட்டின் தத்துவமே முழுதாக ஆணவத்தை அகற்றுவது. வீரனாய் திகழ்ந்த சூரபத்மன் வீழ்ந்ததற்கு காரணமே ஆணவமே. இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் நாமென்ற ஆணவம் நமதென்ற எக்காலம் நடவாது வேலனிடமே நயமாக உறவாடி நற்பணிவு கணிந்தால் நலமெல்லாம் வீடு வருமே என்று பாடினார். அருள்கரல் மரபில் பெரும்பெயர் முருகா. அருள்கரல் மரபில் பெரும்பெயர் முருகா என்று நக்கீரரும் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பேன் என்று அருணகிரியும் பாடி பரவி நின்ற முருகா. வேத ஆகம புராணங்களில் விளங்கி ஒளிர்கின்ற முருகா. இதிகாசம் இலக்கியம் திருமுறை அனைத்திலும் இமயமாய் திகழ்கின்ற முருகா. சித்தர்கள் வாழ்ந்த அத்தனை இடத்திலும் பக்தியில் கோயில் கொண்ட முருகா. நின் அருளாலே நின்றால் வணங்கி நேயமுடன் எழுதவிதை முடிப்பேன். நேற்று வரை எழுதியது இருக்கட்டும் இனி நித்தமும் ஒரு நூறு படைப்பேன். தண்ணீர் மலைக்கும் மரத்தாண்டவர் மரத்தாண்டவருக்கும் தண்ணீர் மலைக்கும் மரத்தாண்டவருக்கும் தந்தது போல் இசைநாடா வடிப்பேன். தாராளமாய் தருவதற்கு நீ இருக்கும் போது முருகா ஏராளமாய் கவிதை நான் கொடுப்பேன் என்று வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி தருகிறேன். நெஞ்சை எள்ளி வருகிறேன். வணக்கம். நன்றி.